Hello everyone, I'm Grace. I'm the CEO of Possible English. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு கூடவே bell icon-ஐ hit பண்ணிக்கங்க. Happy Christmas and advance Happy New Year. So in the Christmas dinner நல்லா நன்னாளிலே உங்களுக்கு அருமையான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க போறேன். Celebrate அப்படிங்கற வார்த்தைக்கு இனியான வார்த்தைகள் நிறைய உண்டு. நீங்க celebrate அப்படிங்கற வார்த்தையை பயன்படுத்துவாரா இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்க போறீங்க. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன புது வார்த்தை பாப்போம். Make merry. இது நிறைய பேர் கேட்டதுண்டு இல்லையா? ஸோ கிறிஸ்மஸ்னாலே அப்படின்னு சொல்றது இல்லை, இது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான ஒரு வார்த்தையும் கூட சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஃபி ஃபேன்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நபரை வந்து அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கெட் டுகெதர் அப்படின்ற ஒரு இதில் எல்லாரும் சேர்ந்து வாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி அதை ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறது, அந்த மேக் மெரின்ற விஷயத்தை கொண்டு வரணும். He is urging on his supporters to make merry. So, the he-ன்ற இடத்துல நீங்கள் யாராவது செலிப்ரிட்டி பேரோ அல்லது ஃபேஸ்புக்கில் யார் ஃபேமஸோ இருக்காங்களோ அவங்கள நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, மேக் மெரி அப்படின்றது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த தான் இங்கே வந்து மேக் மெரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லித்தரேன், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கமமரேட். கமமரேட் அப்படின்னா என்ன, ரீகால் அண்ட் ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் சம் ஒன் ஆர் சம்திங். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய போர் வீரர் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நாட்டுக்கு செஞ்சுருக்காருன்னா அவரை பற்றி நம்ம நினைவு கூறுவது எப்படின்னா ஒரு பாடல் மூலமாக நினைவு கூர்ந்து அவங்கள பாடுவோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, யாரோ ஒரு நபருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அது ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்கிறது, த விக்ட்ரி ஆஃப் அவர் பிரேவ் சோல்ஜர்ஸ் வாஸ் கமமரேட்டட் இன் சாங். ஸோ சாங்ஸில் நம்ம வந்து அவங்கள பற்றி அதிகமாக பேசி எழுதுறது தான் இதனுடைய அர்த்தம். இன்னொன்று பாருங்கள், ஜாலிஃபிகேஷன். ஜாலிஃபிகேஷன் அப்படின்றது என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய இன்ஸ்டிடியூஷன் வந்து 2011 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவரையிலும் நல்லா சூப்பராக ஃபேஸ்புக்கில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வெற்றியை நான் கொண்டாடணும்ல, எந்த வருஷத்தில் நான் கொண்டாட போகிறேன், 2021 வரக்கூடிய புது ஆண்டில். ஸோ இதை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்றத நான் இந்த சென்டென்ஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். 11 இயர்ஸ். ஸோ 2011 கேல்குலேட் பண்ணிக்கோங்க, 11 இயர்ஸ் ஆஃப் கொமாமரேட்டிவ் ஜாலிஃபிகேஷன் ஓகே ஃபார் பாசிபிள் இங்கிலீஷ் வில் பிகின் இன் த இயர் 2021. இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், 11 இயர்ஸ் ஆஃப் கொமாமரேட்டிவ் ஜாலிஃபிகேஷன் for possible English will begin in the year 2021. So இது என்ன அர்த்தம் அப்படின்னா, லைவாக நம்ம கொண்டாட போகிறோம்னு அர்த்தம். 2021 அந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற அன்னைக்கு லைவ் ப்ரோக்ராம் போட்டு எல்லாருக்கும் வந்து நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம காண்போம். இப்போ எஃபிலையும் பேஜில் யூடியூப் எல்லாருமே இதை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, ரொம்ப சூப்பரான ஒரு வேர்டு. ஓகே, அடுத்தது பாருங்கள், மெமோரியலைஸ். இது என்ன, அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வருஷம் போட்ட விஷயத்தை இந்த வருஷம் அவங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க, அதான் ப்ரிசர்வ் த மெமரி. ஸோ இதை ப்ரிசர்வ் த மெமரி அப்படின்றது எக்ஸாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் புரியும்னா பாருங்கள், த புக் ஆஃப் மை லைஃப் ஸ்டோரி மெமோரலைஸ்ட் மை ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அது என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அச்சீவ் பண்ணது எல்லாம் எழுதியிருக்கேன், அதை வந்து நான் நினைவு கூறேன் அப்படின்னு அர்த்தம். அது எதை எதை நினைவுபடுத்துகிறது, எதை செலிப்ரேட் பண்ணுதுன்னா என்னுடைய ஹார்ட்ஷிப்ஸ், நான் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற விஷயத்தை எனக்கு நினைவூட்டுது. ஸோ இது ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ இதைத்தான் அவங்க எப்படி சொல்கிறாங்க, மெமோரியலைஸ். ஸோ சூப்பரான ஒரு வார்த்தை, இதை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து ஒரு லாஸ்ட் வேர்ட், சூப்பரான வேர்ட், ஜங்கட். ஜங்கட் இது என்னது, கோ ஆன் ட்ரிப். ஸோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம செலவில் போகிறோமா, இல்லவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் அட் பப்ளிக் எக்ஸ்பென்ஸ், அதாவது யாரோ ஒரு நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டோ ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களே செலவு பண்ணி உங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கூட்டு போவாங்க வேறு ஏதாவது வெளியூருக்கு. ஸோ இது எப்படி நம்ம சென்டென்ஸாக மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அரேஞ்ச் அ
ஜங்க் ஹெட் டு மலேசியா டியூ டு அவர் காலேஜ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ நாங்கள் காலேஜில் அச்சீவ் பண்ணதுனால எங்களை மலேசியாவுக்கு ஒரு ட்ரிப் கூட்டு போகிறாங்க அப்படின்றதா ஜங்க் ஹெட். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஸோ டோன்ட் ட்ரை டு யூஸ் த சேம் வேர்டு செலிப்ரேட் செலிப்ரேட் அப்படின்னா. ஸோ எவ்ரி டைம் நம்ம படிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை செலிப்ரேட்டாக தான் இருக்கணுமா, இல்லை. ஸோ யூ கேன் ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ். ஸோ தே ஆர் ரியலி யூஸ்ஃபுல், ரைட்? ஸோ நீங்களும் அதை பயன்படுத்துங்க. அகெயின் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அண்ட் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கான் குட்டி பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்டில் தென், யுவர் ஆன்லைன் டியூட்டர் கிரேஸ்.